ஒரு பொண்ணு எது செய்யலாம்னு அஞ்சு இருக்கு, இதை செய்யக்கூடாதுன்னு 50 இருக்கு. எல்லாருக்கும் பிடிச்ச அந்த 5 நம்ம செய்யலாம், ஆனா நமக்கு பிடிச்ச அந்த 50 நம்ம செய்யக்கூடாது. அவ்வளவுதான் சிம்பிள் ஒரு பொண்ணோட லைஃப். பேஷண்ட் கோபிகா. உங்களுக்கு என்னாச்சு? பேஷண்ட் ஃபாத்திமா. What a hectic day. பாரதி, சீக்கிரவா, காலேஜுக்கு நேரமாச்சு. சீக்கிரவா பாரதி. ஏமா கத்திட்டே இருக்கீங்க, இருங்க வரேன். காலேஜுக்கு நேரமாச்சுலமா. என்னம்மா சாப்பாடு? நிக்கஞ்சிடம். அம்மா, இந்த வாரத்தில் அனு பர்த்டே இருக்கு, நான் போயிட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, நம்மளுக்கு பழக்கப்படாதது. காலை வேற கெட்டு கிடக்கு, இப்போ நீ வேற காலேஜுக்கு போயிட்டு வர. வேண்டாமா, போக வேண்டாம். அம்மா, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாமா, நான் சீக்கிரமாகவே போயிட்டு வந்துடுவேன் பத்திரமா. ஒழுங்காக போய் காலேஜுக்கு படிக்கிற வேலையை பாரு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். Thank you.
போங்கம்மா, நீங்க எப்பவுமே இப்படிதான். நான் போறேன். ஏய், சாப்பாடு மறந்துட்டு போறாளே பாரதி. நெல்லு பாரதி கோவத்துல சாப்பாடு மறந்துட்டு போற. ஹே கைஸ், அனு பர்த்டே வருது, அவளுக்கு பெரிய சர்ப்ரைஸ் பண்ண. Is this enough for you? Yeah, okay. பாரதி, அனு பர்த்டேக்கு அமௌண்ட் கொடு. என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை வித்யா. பாரதி, இந்த சின்ன அமௌண்ட் கூட உன்னால் கொடுக்க முடியாதா? உன் கூட ஃப்ரெண்டாக இருக்கவே எனக்கு பிடிக்கல. ஹே கேர்ள்ஸ், மேம் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க, எல்லோரும் ஃபில் பண்ணி என்கிட்ட கொடுங்க. கொஞ்சம் சீக்கிரமாக கொடுங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. ரம்யா, எஸ் மேம். Bharathi and Catherine, come here. ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் அப்பா நேம் ஃபில் பண்ணல? அப்பா இருந்துட்டாங்க. அண்ட் யூ? எனக்கு அப்பா இல்லைங்க. சரி, ரெண்டு பேர் போங்க. ஐயோ, பசிக்குதே. கோவத்தில் வீட்டிலேருந்து தண்ணி கூட எடுக்காம வந்துட்டுமே. சரி, காசு இருக்கான்னு பார்க்கலாம். தண்ணி எதாக இருக்கு? சரி, ஏதாச்சும் போய் வாங்கிட்டு வரலாம். டைம் ஆச்சு, சாப்பிடலையா? இல்லை, எனக்கு பசிக்கல. ஏன்னாச்சு? எனக்கு பசிக்கல. நீ ஏன் தனியாக வந்துட்டு இருக்க? இந்த பப்ஸ் எடுத்துக்கோ. ஏ இல்லை, பரவாயில்ல, நீ சாப்பிடு. இல்லை, எடுத்துக்கோ, எனக்கு பசிக்கல, நீ சாப்பிடு. அட, சும்மா எடுத்துக்கோ. என்னோட அம்மானே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த குடும்பத்தோட சண்டை எனக்கும் என் அம்மானே ரொம்ப பிடிக்கும். விடு, உன்னோட ஆம்பிஷன் என்ன? நான் டாக்டர் ஆகணும்னு தான் எங்கள் அம்மாவோட ஆசை. எனிவேஸ், ஆல் தி பெஸ்ட். ம், சரி, போகலாம். Thank you.
தடவை சொன்னால் இப்படி போச்சுட்டு போயிட்டாங்க. சரி, வந்தோடனே அந்த பொண்ணை வீட்டுக்கு போகிறத பற்றி பேசுவோம். ஆசைப்பட்ட மாதிரி பொண்ணு பெரிய டாக்டர் ஆகிட்டாங்க. இப்பதான் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. ஆமா, நான் தான். நீங்க யாரு? ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி பாரதி, அம்மாக்கு ரொம்ப உடம்பு சரியாச்சு. அம்மா தவறிட்டாங்க. ஐயோ, என்ன சொல்ற? ஐயோ அம்மா, நீங்க ஆசைப்பட்டது கூட பார்க்காம இப்படி என்னை விட்டுட்டு தனியா போயிட்டீங்களே. இனி நீங்களும் இல்லாம நான் என்னமா பண்ண போறேன்? இப்படி தனியா என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே. எக்ஸ்கியூஸ் மீ மேம். சொல்லுங்க. சர்ஜரிக்கு இன்னும் ஹாஃப் அன் அவர் தான் இருக்கு மேம்.